இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மாலை வணக்கம். என்னுடைய தலைப்பு பாரதி கண்ட புதுமைகள். ரெண்டு நாள் முன்னாடி என்னோட அலுவலகத்துல ஒரு சின்ன உரையாடல். தமிழூற்று சென்னை சொல்வேந்தர்கள் மன்றம் ஆகஸ்ட் 15 பட்டயம் செய்யறாங்க, அதுக்காக ஒரு பேச்சு போட்டி நடத்துறாங்க, அதுல நான் பங்கேற்க போறேன்னு என்னோட வேலை செஞ்சிட்டு இருக்க இரண்டு நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன். என்ன தலைப்புல மேடம் நீங்க பேச போறீங்கன்னு கேட்டாங்க. பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொன்னேன். தலைப்பு கேட்ட உடனே ரெண்டு பேரும் முகத்தை சுழிச்சுக்கிட்டாங்க. ஏன் முகத்தை சுழிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல என் ஃப்ரெண்ட் இப்பதான் எனக்கு போன் பண்ணிருந்தான், வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டான், வரே வரலன்னு என்னால சொல்ல முடியல, என் மனைவிக்கு போன் பண்ணி அவ பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வரேன்னு என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆண்களோட நிலைமை எல்லாம் இப்போ இப்படிதான் இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க பாரதி கண்ட புதுமை பெண், பாரதியின் கனவுன்னு பேசுறீங்களே, இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டார். உங்களை மாதிரி என்ன கொஞ்சம் குழம்பி விட்டுட்டார் அவர். நானும் யோசிச்சேன், இந்தியாவில ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு கிரிக்கெட், அதுல ஆண்களுக்கு இணையா பெண்கள் வேர்ல்ட் கப் வரைக்கும் போயிட்டாங்க. இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஃபைட்டர் பிளேன்ஸ் ஓட்டுறதுக்கு 3 பெண்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. எல்லா துறைகளிலுமே பெண்கள் பெருசா சாதிச்சிட்டாங்க. அப்போ பாரதி கண்ட புதுமை பெண் கனவு பளிச்சுடுச்சோ, இந்த சமூகம் ஆணையும் பெண்ணையும் சரிநிக சமமாக தான் பார்க்குதோ என்ற எண்ணம், குழப்பம், கேள்வி எல்லாம் சேர்ந்துதான் இந்த அரங்கத்துக்குள்ள நான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் போட்டியாளர்கள் பட்டியலை பார்த்தேன். பாபு, சுந்தரராமன், வேணு, வெங்கட், குரு, விஜய், நாகராஜ், ஒரே ஒரு பெண் தான் மதுப்பிரியா. கண்டிப்பா இந்த தலைப்பை நம்ம எடுத்து பேசிய ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பாரதி புதுமை பெண் அப்படிங்கிற தலைப்புல ஒரே ஒரு கவிதை தான் எழுதியிருந்தார். சுமார் 1910 அவர் புதுச்சேரியில இருக்கும் போது எழுதியிருக்கணும், தேதி சரியா தெரியல. எந்த சூழ்நிலையில எழுதியிருந்தாருன்னா, ஒரு நாள் பாரதி அவரோட மனைவி செல்லம்மாள், இரண்டாவது மகள் சகுந்தலா, யதுகிரி, யதுகிரிங்கிறது பாரதியோட பக்கத்து வீட்டு பெண், நெய்பர்கள், இவங்க 4 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பாரதி சொல்றாரு, ஒரு நாள் ட்ரெயின்ல இவர் போயிட்டு இருக்க போது எதிர்க்க ஒரு அம்மாவும் கணவரும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். அந்த அம்மா தலை எப்படியே தொங்க போட்டுட்டே இருந்தாங்களாம், நிமிந்தே பாக்கலையாம். ஒரு ஸ்டேஷன்ல வண்டி நின்னு இருக்கு, அந்த அம்மாவோட கணவர் இறங்கி போயிருக்காரு. உடனே இந்த அம்மா பாரதியை பார்த்து, உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்க, எங்க போறீங்க, நார்மலா ஒரு கோ பாசஞ்சர் கிட்ட நம்ம கேக்குற கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. கணவரை பார்த்த உடனே டப்புன்னு திருப்பி தலைய குனிஞ்சுக்கிட்டாங்களாம். பாரதி சொல்றாரு, கேள்வி கேட்கணும்னு ஆசை இருக்குல்ல, அது அந்த கணவர் முன்னாடியே கேட்டாலும் என்ன. அதுக்கு யதுகிரி சொல்றாங்க, அடிமைகள் தங்கள் முன் பேசுவதை எஜமானர்கள் விரும்ப மாட்டார்கள் அல்லவா. அடிமைகள் தங்கள் முன் பேசுவதை எஜமானர்கள் விரும்ப மாட்டார்கள் அல்லவா. அதுக்கு பாரதி சொல்றாரு, பெண்கள் அடிமைகள் இல்லை யதுகிரி, ஆணுக்கு சரிநிகர் சமமாக இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டியவர்கள் பெண்கள். இதை பற்றி நான் ஒரு பாடல் செய்ய போகிறேன்னு அநேகமா அப்பதான் இந்த கவிதை அவர் எழுதியிருக்க. என்ன கவிதை? ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையும் தழைக்குமா, பூணு நல்லற தோடிங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், நாணமும் அச்சமும் நாய்கற்கு வேண்டுமா, ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம், விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம், சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் ஒழிப்பராம், மூட கட்டுக்கள் யாவும் தகர்ப்பராம், ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்பது கவிதை. ரொம்ப அழகான கவிதை. ஆல்வின் அப்படின்னு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பையன் இருக்கான், தொன தொணனு பேசிக்கிட்டே இருப்பான், மழலை தமிழ் கேட்க ரொம்ப அழகா இருக்கும். அவனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் போது வாயாடி வாயாடின்னா நான் கொஞ்சம் இந்த எண்ணம் என்ன குத்திக்கிட்டே இருக்கும். வாயாடி அப்படிங்கறது ஒரு பெண்ணை குறிக்கிற சொல் இல்லையா, அப்போ நிறைய பேசுற ஆண்களுக்கு என்ன பெயர்?
தேடி நான் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. இந்த சமுதாயம் பெண்களை பேசக்கூடாதுன்னு நினைச்சதுனால நிறைய பேசுற பெண்களுக்கு வாயாடி அப்படின்னு ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்க. அகாடமிக் டாமினன்ஸ் பெண்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்றோம். இன்னமும் 39 விழுக்காடு கிராமிய பெண்களுக்கு குழந்தை திருமணம் தான் நடக்குது. பெண்ணை பெற்றவங்க எங்க பெண் பிள்ளைய பெற்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 8 மணி ஆயிடுச்சு, உங்க பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வரல, கைய பிசைஞ்சிட்டு ரோட்டுக்கோ வீட்டுக்கோ பயந்து போய் எத்தனை பேர் நடந்துட்டு இருக்கீங்க? எல்லாருமே என் குழந்தைய பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு நம்மளால தைரியமா போக முடியுமா சொல்லுங்க? முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் பாரதி கண்டு கனவு பளிச்சிடுச்சுன்னு நம்மால எப்படி சொல்ல முடியும்? என் உரையை ஒரே ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுட்டு இங்க முடிச்சுக்கிறேன். என்னுடைய கோபம் ஆண்களை சார்ந்தது கிடையாது. நான் போன உடனே எல்லாரும் அந்த பேக் ஸ்டேஜ்ல வதச்சிடாதீங்க. எங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, சத்தம் போட்டு பேசாத, சத்தம் போட்டு சிரிக்காத, நீ இருக்கிறது பக்கத்து வீட்டுக்கு தெரியவே கூடாது, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அப்படி வந்து என்ன கேட்டாதான் எனக்கு அது பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு அப்படி இருக்க மாட்டா, 4 செவருக்குள்ள அவளோட வாழ்க்கை முடியக்கூடாதுன்னு இந்த மேடை வரைக்கும் என்னை கூட்டி கொண்டு வந்தது ஒரு ஆண் என் தந்தை. பெண் விடுதலைக்காக போராடினது செல்லமா கிடையாது, பாரதி தான். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமை, அருமையான பேச்சு.